பலத்த மழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ஆந்திரா தெலுங்கானா மாநிலங்களுக்கு மத்திய அரசு இயன்ற அனைத்து உதவிகளையும் அளிக்கும் என பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார். ஆந்திர மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி ஆகியோரை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பிரதமர் பேசினார். மாநிலங்களில் உள்ள வெள்ள நிலைமை குறித்து கேட்டறிந்த பிரதமர் தேவைப்படும் உதவிகள் வழங்கப்படும் என்று கூறினார். இதற்கிடையே ஆந்திர மாநிலம் அம்பாபுரம் அருகே உள்ள பாமுலா வக்லேறு கால்வாய்களின் கரைகள் உடைந்ததால் விஜயவாடா நகரம் வெள்ளத்தால் சூழப்பட்டுள்ளது. அங்குள்ள பல்வேறு பகுதிகளில் சாலைகள் மற்றும் தெருக்களில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகள் வெள்ள நீரால் சூழப்பட்டுள்ளன. இதையடுத்து பேரிடர் மீட்புக் குழு மற்றும் தீயணைப்புப் படையினர் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டாம் என்றும் அவசரகால சேவை வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கனமழை மற்றும் வெள்ள நிலைமை குறித்து ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு நேரடியாக ஆய்வு செய்தார். ஆந்திர அமைச்சர்கள், தலைமைச் செயலாளர், டிஜிபி மற்றும் மாவட்ட ஆட்சியர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். இதேபோல் தெலுங்கானா மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை தொடர்ந்து பெய்து வருகிறது. இதனால் பல்வேறு மாவட்டங்களில் தாழ்வான பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. 11 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாவட்டங்களில் உள்ள ஏரிகள் மற்றும் ஓடைகளின் கரைகளை பாதுகாக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்குமாறு அம்மாநில முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி உத்தரவிட்டுள்ளார். தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ஸ்ரீனிவாஸ் ரெட்டி மற்றும் மாவட்ட அதிகாரிகளுடன் முதலமைச்சர் அவசர ஆலோசனை நடத்தினார். அவசர உதவிக்கு மாவட்ட அதிகாரிகளை தொடர்பு கொள்ளுமாறு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர் வேண்டுகோள் விடுத்தார். இரு மாநிலங்களின் வெள்ள பாதிப்பால் ரயில் தண்டவாளங்களில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் அந்த மாநிலங்கள் வழியாக செல்லும் 99 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. 54 ரயில்கள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டுள்ளன.